கோலாய் நாடாளுமன்றத்தின் கீழ் செயல்பட்டு வரும் புக்கிட் பத்து தொகுதியை வரும் ஜோஹூர் மாநில தேர்தலில் மாய்காவுக்கு வழங்குமாறு கோலாய் மாய்கா தொகுதி காங்கிரஸ் தலைவர் சுப்பையா சோலைமுத்து தெரிவித்தார். கடந்த 14வது பொது தேர்தலுக்கு முன்னதாக தேசிய முன்னணியின் உறுப்பு கட்சியாக விளங்கி வந்த கிராகான் கட்சியின் ஆளுமையில் இருந்த இத்தொகுதியில் தற்போது மாய்காவிற்கான வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதால் தாம் அக்கோரிக்கையை முன்வைத்ததாகவும் சுப்பையா கூறுகின்றார். இங்கு வந்து மொத்த வாக்காளர்கள் மூன்று இடமும் இருக்கக்கூடியவர்கள் 49537 வாக்காளர்கள். அதில் சீனர்கள் வந்து மலையக்காரர்கள் வந்து 16770, சீனர்கள் வந்து 24771 வாக்கு, இந்தியர்கள் மொத்தம் 796 வாக்குகள், அதாவது 8.25%. நாட்டின் 14வது பொது தேர்தலுக்கு பின்னர் கிராகான் கட்சி பிரிகாத்தான் நேஷனல் கூட்டணியுடன் இணைந்ததை தொடர்ந்து தற்போது அச்சட்டமன்ற தொகுதி காலியாக இருப்பதையும் அவர் தெளிவுபடுத்தினார். கோலாய் நாடாளுமன்றத்தில் வந்து நாடாளுமன்றம் வந்து எம்சிஏ கையில் இருக்கிறது. அதே போல் சீனாய் சட்டமன்றம் வந்து எம்சிஏ, பெருமாய் சட்டமன்றமும் அம்னோ. இந்த சட்டமன்றம் வந்து காலியாக உள்ளது. அந்த அடிப்படையில் வந்து மைக்கா வந்து நாங்கள் வந்து இந்த கோரிக்கையை வைத்திருக்கிறோம். தற்போது எதிர்க்கட்சி வசமிருக்கும் புக்கிட் பத்து தொகுதி மக்களுக்கு கடந்த பொது தேர்தலுக்கு பின்னர் தேசிய முன்னணியுடன் இணைந்து அதன் உறுப்பு கட்சிகளான மைக்காவும் மாசிசாவும் பாரபட்சமின்றி பல்வேறு சேவைகளை ஆற்றியுள்ளதன் பயனாக மக்களின் முழு ஆதரவையும் தேசிய முன்னணி இத்தேர்தலில் வெல்லும் என்றும் சுப்பையா நம்பிக்கை தெரிவித்தார். தலைமைத்துவத்தில் கட்சி ஒரு நல்ல ஒரு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஸோ அந்த அடிப்படையில் வந்து மக்களின் ஆதரவும் மைக்கா பக்கம் திரும்பி கொண்டிருக்கிறது. பொதுவாக மற்ற இனங்களும் வந்து தேசிய முன்னணியின் ஆதரவு, குறிப்பாக சீனர்கள் தேசிய முன்னணிக்கு வந்து ஆதரவு வந்து இப்போது நன்றாக இருக்கிறது. ஸோ அந்த அடிப்படையில் வந்து இந்த புக்கே பார்த்து சட்டமன்றத்தை தேசிய முன்னணி வந்து வெற்றி பெறுவது வந்து உறுதி என்று நாங்கள் கூறிக்கொள்கிறோம். எனவே இத்தொகுதியில் இந்தியர்களின் எண்ணிக்கை 3வது நிலையில் இருந்தாலும் தேசிய முன்னணி மற்றும் மாய்கா தலைமைத்துவத்தின் ஆதரவோடு புக்கிட் பத்து சட்டமன்ற தொகுதியை மாய்கா நிச்சயம் கைப்பற்றும் என்று அக்கட்சியின் மத்திய செயற்குழு உறுப்பினருமாகிய சுப்பையா சோலைமுத்து கூறினாா்.